தமிழ்நாட்டை உலுக்கிக் கொண்டிருக்கும் ஜஸ்டிஸ் ஆர் ஸ்ரீமதி, என்ன நடந்தது, என்ன நடந்துட்டுருக்கு, என்ன நடக்க போகுது, இதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட், 13ஆம் தேதி காலை 6 மணி அளவில் ஸ்ரீமதி உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கால் போயிருக்கு. இந்த மாதிரி உங்கள் பொண்ணு ஹாஸ்டலில் 3வது மாடியிலேருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு. இந்த மாதிரி நாங்கள் ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கோம், பொண்ணு நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் அறக்க பறக்க ரெடி ஆகிட்டு போகிறதுக்குள்ள நேரத்துலேயே கால் பண்ணி, சரி உங்கள் பொண்ணு தவறிட்டாங்க, நோ மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அலறி அடிச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணை பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லாக காயமாக தான் இருக்குது, அங்கங்கே காயமாக இருக்குது. பட் 3வது மாடியிலேருந்து விழுந்து எந்த எலும்பும் உடையில, எந்த எலும்பும் முறியல. இங்கே இருக்குது பார்த்திங்களா, விலா எறும்பு, அது மட்டும் உடஞ்சி உள்ளே இருக்க லங்ஸை குத்திருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. லங்ஸில் குத்தனால மூச்சு விட முடியாமல் திணறி ஏற்றுட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலில் வேறு என்ன சொன்னாங்கன்னா, இந்த பொண்ணு இறந்தது 12ஆம் தேதி 10:30 அளவுக்கு மேலேயே இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இதிலே ஒரு டவுட் வந்துச்சு, என்ன என் பொண்ணு நல்லா தானே இருந்தால், நல்லா தானே பேசிகிட்டு இருந்தால். அவங்களுக்கு ஆல்ரெடியே அந்த ஸ்கூலுக்கும் அவங்களுக்கும் ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க 11th படிக்கிறப்பே டிசி கேட்டிருக்காங்க, இல்லை 12th முடித்த பிறகு தான் நீங்கள் மாறணும், லெவன்த்தில் உங்களுக்கு மாற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஸ்கூல் மூலமா சொல்லியிருக்காங்க. பட் சரி ஓகேன்ட்டு ஹாஸ்டலில் இந்த ஜூலை 1ஆம் தேதி தான் போய் சேர்த்தும் இருக்காங்க. இந்த 13 நாளில் இந்த விஷயம் நடந்துருச்சு. அந்த பொண்ணு வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா, என்னை வந்து டீச்சர், 2 டீச்சர் வந்து என்னை வான் நீ விளையாட்டுத்தனமாக இருக்குது அப்படி சொல்லி வான் பண்ணாங்க. ஸோ அந்த கஷ்டத்துலேயே நான் வந்து சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சிருந்தாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த லெட்டரையும் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட காட்டில் கொடுக்கல. நான் உங்கள் பெற்றவங்க தானே, கொடுக்க வேண்டியதானே. சரி ஓகே, அதை கூட விட்டுருங்க. 3rd பாயிண்ட், அந்த பொண்ணு இறந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி போய் பார்த்துருக்காங்க, அங்கே ஒரு ரத்தமும் இல்லை, எதுவுமே இல்லை. 4th பாயிண்ட், அந்த பெண் கூட இருந்த மாணவியை கூட இவங்களை பேசக்கூட விடலை, அவங்க வரத்துக்குள்ளேயே அவங்கள வந்து எல்லோரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டுருக்காங்க, பேசக்கூட விடலை. அவங்க எங்கே இருந்தாங்க, எங்கே தங்கினாங்க, எந்த இடத்தையுமும் காட்டலை. ஓகே, சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபுட்டேஜை மேலோட்டமாக காட்டி இது தான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. பட் அங்கே அந்த ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், ஸோ எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா பக்காவாக இருக்கும். ஒரு ஆடியோ ஒன்று கேட்டேன், ஒரு ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணிட்டு வந்து சொல்லியிருக்காரு, அங்கே வந்து அந்த பிக் பாக்ஸில் இருக்கிற கேமரா மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காரு. சரி உங்கள் மேலே இந்த ஸ்கூல் மேலே தப்பு இல்லை, ஓகே ரைட். அவங்க பெற்றவங்க தானே, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல, வந்து கேட்குற உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. உங்களை நம்பி தானே படிக்க அனுப்புகிறாங்க, அது காமிச்சிருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையே. ஓகே, அந்த பொண்ணாக இஷ்டப்பட்டு தற்கொலை பண்ணிக்கினாங்க, ரைடு ஓகே. அந்த வீடியோவை நீங்கள் காமிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை இல்லையே. அந்த பொண்ணோட கையத்தையும் காட்டலை, அந்த பொண்ணோட நண்பர்களுக்கிட்டையும் பேச விடலை. இப்படி பண்ணால் யாராக இருந்தாலும் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே போராட்டத்துக்கு இறங்குறாங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிட்டர்ன் ஆகுது ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளேயே அங்கே எல்லா போலீஸையும் நிற்க வச்சுட்ருக்காங்க, எல்லா போலீஸும் நின்றுட்டுருக்காங்க அங்கே பாதுகாப்பாக எதுவும் ஆகுமோ அப்படின்னு சொல்லி. அவங்க ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு வீணோடனே போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ண காணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா ஒரு பேட்டியில். தென் கவர்மெண்டோட வெஹிக்கல்லையும் கூட்டிகிட்டு போகணும் ஆம்புலன்ஸில். இவங்களாம் ஒரு ப்ரைவேட் வேன் வச்சுருக்காங்க, மினி வேன், அதில் மூலியமாக கூட்டிகிட்டு போய் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எமர்ஜென்சி, நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெளிவாக அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி பேசியிருக்கலாம். இது வரைக்கும் அந்த பிரின்ஸிபலும் சரி யாரும் போய் அவங்க அம்மா கிட்டே ஒரு ஆறுதலாக கூட பேசலை. இன்றைக்கி அந்த வழக்கு நடக்க இருக்குது, நடந்து என்ன விஷயம்னு தெரியும். அந்த பொண்ணு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எந்த அபியூஸும் எத்தபடி எதுவும் இல்லைன்னு தான் சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் அந்த பாடியை அவங்க வாங்கக்கூட இல்லை. யாராத்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அவங்களுக்கான கரெக்டான ரெஸ்பான்ஸ் நீங்கள் தந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. எதுக்கு ஜஸ்டிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ரீமதி வருது? நீங்கள் அதுக்கான விடையை கரெக்டாக கொடுத்துருக்கலாமே, கொடுக்காதானே இப்போ உங்கள் தப்பு. ஏதோ ஒரு பாயிண்ட் நடந்திருக்கு. அப்புறம் அந்த செகரில் வந்து ஒரு கை அச்சு இருக்குன்ட்டு ஒரு நியூஸ், அது ஒரு ஃபோட்டோ வைரலாக பரவிட்டு இருக்கு. அது ஸ்கூல் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆல்ரெடி இருக்கு, பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போலீஸ் அதிகாரிகளும் அது வந்து அதையும் இன்வெஸ்டிகேஷனுக்கு அமைப்பு இருக்கும், வந்தோடனே அந்த டீட்டெயிலும் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. கை அச்சு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது, கண்டிப்பாக ஸ்ரீமதி அவ்வளோ ஹைட்டில் இருந்து வைக்க முடியாது, அதையும் இன்வெஸ்டிகேஷன் அனுப்பிச்சிருக்காங்க, அந்த தான் தெரியும். அந்த லெட்டரையும் இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்பியிருக்காங்க யாரோட ஹேண்ட் ரைட்டிங்னு சொல்லி. ஆனால் அதை பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்கல, கட்டலை. ஸ்கூல் தரப்புலேருந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாச்சு,
போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டா எல்லாம் போதுங்களாங்க, அந்த பெற்றவங்களுக்கு ஆறுதலாக ஒரு நாலு வார்த்தை கூட பேசலான்னு நீங்கள் நாங்கள் ஸ்கூல் வச்சு நடத்துறீங்க. தப்பு நீங்கள் டைரெக்டாக போய் பேசலாமே, பண்ணவங்களே போய் பேசி தான் ஆகணும். தப்பு பண்ணாலே போய் கெஞ்சி கூத்தாடி மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பேசணும். தப்பு பண்ணது உங்களுக்குண்ணா, தைரியமாக போய் பேசலாமே அவங்கக்கிட்ட. ஏன் பேசுகிற, கூகுளில் போய் அந்த ஜஸ்டிஸ்ன்னு வச்சாலே போதும், ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தை அப்படியே இருக்குது, அந்த பக்கத்தில் இருக்க பேர் நிறைய கொச்ச கொச்ச கொச்சன்ட்டு போயிட்டே இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. நார்மலாக போராட்டமாக தான் அவங்க ஃபேமிலி அவங்க உறவினர்கள்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நீதி வேணும்னு சொல்லி நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா ஏதோ ஒரு இன்சிடென்ட், சடனாக ஏதோ தீப்பிடித்த மாதிரி, பஸ்ஸு உடைக்கிறது, கண்ணாடி உடைக்கிறது, ஸ்கூலு பெஞ்சு எடுத்துகிட்டு போகுது, ஸ்கூலுக்கு வெளியில் எல்லாமே உடைச்சிங்க, சரி ஆஃபீஸ் ரூமில் போய் எல்லாம் ஓகே அது ரைட். அங்கே 3500 படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. இந்த 3500 பேருக்கு ஒரு 4 மாதம் ஆச்சு, படிப்பு கெட்டு போச்சு. ஆல்ரெடி எல்லாருமே இந்த கோவிடால் படிக்க முடியாமல், ஏங்க ஒரு ஒரு நேற்றுக்காமல் லீவ் விட்டுட்டு திங்காமல் ஸ்கூலுக்கு போனாலே நம்மளுக்கு அப்படியே அடி அப்செட்டாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். இத்தனை நாள் கோவிடால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டு அந்த படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே கொஞ்சம் கம்மியாகிடுச்சு எல்லாருக்குமே. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி எல்லாமே படிக்க வராங்க. அதுக்குள்ளே திரும்பி இந்த ஸ்கூலை உடச்சி, சரி ஓகே ரைட், அவங்க கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனையும் இல்லை, கரெக்டு தான். பட் அந்த 3500 பேரோட ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு, ஸோ அவங்களுக்கு ஒரு தீர்வு சீக்கிரமாக பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு எதனா ஒரு ஸ்கூலில் மாற்றி ஸ்டடீஸ் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும். அது இல்லாமல் இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்ணாங்க பாருங்கள், உடனே ஒரு கூட்டத்தை போட்டு எந்த ப்ரைவேட் ஸ்கூலும் திறக்கக்கூடாது நீலந்துட்டு நியூஸ். பட் டிஸ்ட்ரிக் மூலயமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதால் பெரிய பிரச்சனை வரும், எல்லோரும் ஒரு ஸ்கூலோட ப்ராப்ளத்தால் எல்லா மாணவர்களோட படிப்பையும் நான் கெடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். பட் அதையும் மீறி சில பேர் லீவ் விட்டுருக்கலாம், ஸ்கூல்ஸை வச்சு வரக்கலாம், ஆனால் எல்லாருமே க்ளோஸ் பண்ணலை, லீவ் விடலை. ஸோ இன்றைக்கி தாங்க தெரியும் நீதிபதிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்கட்டு. என்ன தான் நீதிபதியாக இருந்தாலும் அவங்களுக்கு போதியமான ஆதாரம் இருந்தால் தான் அவங்களாலையும் கரெக்டான தீர்ப்பை கொடுக்க முடியும். ஆதாரம் ஆதாரம் ஆதாரம், அவங்க சைட்லேருந்து என்னெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்கன்றது எல்லா விஷயத்தையும் செக் பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய விஷயமாக மாறினது காரணம் யாரும் தெரியுங்களா, ஸ்கூல் தான், அந்த ஸ்கூல் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணலை, உங்களை நம்பி அனுப்பியிருக்காங்க, அதுவும் ஹாஸ்டலில் இருக்காங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பு. 10:30 இந்த பொண்ணை நீங்கள் போய் மறுநாள் விடிகாலையில் 5:30 நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னங்க அர்த்தம், கூட இருந்த கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு ஹாஸ்டல் மேட்ஸ் யாருக்குமா தெரியல, ஒரு எங்கே எங்கள் கூட இருந்த பொண்ணுன்னு, ஒரு வாட்ச்மேன் ரவுண்ட்ஸ் இல்லை, காலையில் தான் போவாரா வாட்ச்மேன், ஒரு லைவ் சிசிடிவி கேமரா பார்க்கறது கூட ஆள் இல்லையா. சரி ஓகே, நடந்ததை நடந்தபடி சொல்ல வேண்டியதானே, கா இந்த மாதிரி வந்துட்டு இருந்தாங்க இறந்துட்டு இருந்தாங்க, ஸோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கோம், என்ன விஷயம் தெரியலனு சொல்லியிருக்காங்க, எதுக்கு உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இறந்துட்டாங்கன்னு சொல்லணும். ஸ்கூல் நேம் நான் மென்ஷன் பண்ணல, ஸோ யார் மேலே தப்பு இருக்குன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, இன்றைக்கி தான் தெரியும் யார் மேலே தப்பு இருக்குன்ட்டு. நீதி தான் வெல்லும்னு நினைக்கிறேன், நல்லதே நடக்கணும். ப்ரைவேட் ஸ்கூல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லி மீட்டிங் போட்டது வந்து இன்றைக்கி ஒரு ஆய்வு நடக்குது, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஸ்கூல் தரப்புலேருந்தையும் நிறைய ஸ்கூல்லேருந்தும் சொல்லிட்டாங்க, ஒரு ஸ்கூலால் எல்லா ஸ்கூலையும் மூட முடியாது, எல்லா படிப்பும் பாதிக்கும்னு சொல்லி. பிகாஸ் நான் ஒரு ஸ்கூலில் தப்பால் தானே எல்லா மக்களும் அந்த ஸ்கூலில் தானே போய் நாசம் பண்ணாங்க, எல்லா ஸ்கூல்லையும் நாசம் இல்லையே. பிகாஸ் அந்த ஸ்கூல் வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால தான் எல்லாருக்கும் கோவம். நீங்கள் பெத்த பொண்ணுன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா சொல்லுங்கள், நான் எல்லா ப்ரைவேட் ஸ்கூலையும் போய் அடிச்சு ஒன்று வரைக்கிட்டாங்க, ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீயாக இருந்தாலும் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்காம ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க, நகை வச்சு எதை வச்சு வீட்டில் சண்டை போட்டு அப்படி இப்படிலாம் எவ்வளோ பிரச்சனையும் உங்களை நம்பி தான் அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் தான் பார்த்துக்கணும், கேம்பஸ்க்குள்ளே உங்கள் பொறுப்பு தானே. ஸோ நல்லதே நடக்கணும், எனக்கு வெயிட் பண்ணும் என்னெல்லாம் தீர்ப்பு வருதுன்னு சொல்லி ஸ்ரீமதி அவங்க பெற்றோர்களுக்கு அந்த வருத்தத்துடன் இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.